ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் வீக் முன்னாடி வந்து Q&A வீடியோக்காக உங்களை வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தோம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ஸோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்ககிட்ட வந்து நிறைய இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நீங்கள் இவ்வளோ கேள்விகள் டைப் பண்ணி கேட்டதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி, ரொம்ப கிரேட்ஃபுல். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து யமுனா ஹாய்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் சிஸ்டர், பெஸ்ட்டு வீடியோ ஹாய் சிஸ் சொல்லிக்கிறாங்க. ஹாய் உங்களுக்கு, இல்லை ஹாய் எனக்கு மட்டும்தான். ஸ்ரீனிவாசன் ஜீன்றவர், எக்ஸ் லவர் பிராங்க் செம, பெரிய நாட்டாவே வாக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலி ரியலி ரொம்ப பழைய வீடியோ. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஹிட் ஆன வீடியோ அது ஒன்று தான். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், பெஸ்ட் வீடியோவில் உங்களை எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக எங்களுக்கு மறந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப பழசு, மோர் தென் 1 இயர் இருக்குல்ல, சேனல் ஆரம்பிக்கும் போல அது அந்த டைமில் வந்தது. ஸோ பெஸ்ட் வீடியோ வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை ரொம்ப பிடிக்கும், என்ன கூட பிடிக்கும். அவரே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோஸ் தான் என்னோட ஸ்டேட்டஸ் சொல்லிருக்கிறாரு. எனக்கு ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தர்ல வீடியோ நம்ம எடுக்கிறோமான்ற அளவுக்கு சம்டைம்ஸ் வந்து ஒரு பக்கம் சந்தோஷம்தான், பட் இன்னும் அது கொஞ்சம் நல்லா, ஏன்னா நான் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்துருக்கிறேன். அந்த ஸ்டேட்டஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து நல்லா இதுவா எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சு சமையல் எடுப்பாங்க. நம்ம அந்த அளவுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகல. ஆக்சுவலா நாங்களே ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சது கிடையாது. வீடியோஸ் எங்களை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டு இமீடியட்டா சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கிஷோர், டி கிஷோர்ன்றவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா? அக்கா மாமா பாப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஒரு க்ளோஸ் ஃபாலோவர்ஸ். கிஷோர்ன்றவர் நான் எந்த வீடியோ பண்ணாலும் சிதம்பரத்தில் இருக்கிறாரு, நீங்க வந்தீங்கன்னா வாங்க சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணிருந்தாரு. ஸோ நானும் நான் நிறைய கமெண்ட்ஸ் இவரோட பாத்துருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் மாமா அக்கான்னு சொல்லிட்டு உரிமையோட கூப்பிடுறாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, சரியா? அப்புறம் பாத்தீங்கன்னா டாம்ஸ் புஜு அப்படின்றவங்க வந்து, ஹாய் சிஸ்டர், ஐ ஆம் எ நியூ சப்ஸ்கிரைபர் ஃபார் யுவர் வீடியோஸ், பட் உங்கள் வீடியோஸ் ரியலி லாங் டிஸ்டன்ஸ் பார்ட்னரை மிஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவும் அண்ட் உமன் மோட்டிவேட் ஆகவும் இருக்கு. யூ ஆர் ஸோ தாட்ஃபுல் அண்ட் ஹைலி அப்ரிஷியபிள் சிஸ்டர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட நேமே வந்து டாம்ஸ் புஜுவான்றது. ஆக்சுவலாக வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே கொடுத்துருக்க தான் படிக்கிறோம் சரிங்களா. மேபி அவங்க வந்து இங்கே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஷியா ஐயா கூட தெரியாது எங்களுக்கு. அதனால நாங்கள் வந்து நாங்கள் நேம் வந்து எங்களுக்கு பொண்ணு பேரா பையன் பேரா தெரியல. டாம்ஸ் புஜுன்றது ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டராக இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கண்டிப்பாக வந்து ஃபர்தராக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து யோசிச்சு போல ட்ரை பண்ணுறோம். ஹாய் ஜி துர்கா நந்தினி, அக்கா உங்கள் நேம் என்ன? என்னோட நேம் வந்து திவ்யா, அண்ணாவோட நேம் வந்து சரவண நேம் தான் கேட்டுக்கிறாங்க. திவ்யா அலே சனிதா, இவங்களுக்கு வந்து ரெண்டு நேமே, பட் நான் எப்பயுமே திவ்யா தான் கூப்பிடுவேன். அவங்க வீட்டில் அனிதா அனிதா கூப்பிடுவாங்க. ஆமாம். மகேந்திரிகா ஸ்ரீன்றவங்க சொல்லியிருக்காங்க, நான் உங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்ப்பேன், எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், சிஸ் எடிட் பண்ண என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, நீ எப்படி எடிட் பண்ணுறீங்க? அது வந்து கம்பெனி சீக்ரெட். இன்னொரு ரிப்ளை இருக்கு. ஒரே கமெண்ட் தானா? ஓகே, அது வந்து கம்பெனி சீக்ரெட். கம்பெனி சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா யூடியூப்லேயே ஃபிலிம் ஓராகோ இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பேர் அது, கைன் மாஸ்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, நாங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கைன் மாஸ்டர்ல யூஸ் பண்ணுவோம், ஃபிலிம் ஓரா யூஸ் பண்ணுவோம், ஃபிலிம் ஓரா ஃபிலிம் ஓரா யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இதுதான் அந்த வெச்சு தான் எடிட் பண்றது. எடிட் பண்றதுனா நம்ம வந்து பெரிய லெவல்ல எல்லாம் ஒண்ணு, நம்ம கிட்ட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குங்க. சூப்பர் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஸ்பீடு ரேம் கெபாசிட்டி எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அட்வான்ஸ் வேணாம் சொல்ல முடியல. ஒரு அம்மா கம்ப்யூட்டர்னா 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் நம்மளே மறந்துருவோம். என்னோட சிஸ்டம் நல்ல சிஸ்டம், நான் படத்துக்காக வாங்கியிருந்தேன். இவங்க அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னே, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வரும்போது கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாடியூல் மாதிரி தான். அந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் நல்லா சிஸ்டம் ஒர்க் ஆகும் சரிங்களா. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. ராஜா அந்த கமெண்ட் கீழேயே இன்னொருத்தவங்க ரிப்ளை பண்ணுங்க. ராஜா ராஜான்றவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு ஹெல்ப் பண்றத குறை சொல்லி மருமகளை இன்சல்ட் பண்ணி பேசுற மாமியார் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் பத்தி ஷார்ட் வீடியோ போடுங்க. அவங்க சொல்லிருக்காங்க, எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஒய்ஃப், ஓகே, ஒய்ஃப் வீட்டுக்கு ஹெல்ப் பண்றத குறை சொல்லி, ஓகே ஓகே, ஒய்ஃபோட வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்றத குறை சொல்லி அதை இன்சல்ட்டா பேசுற மாமியார் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் பத்தி. நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். நான் வந்து மாமியாரை இன்சல்ட் பண்ற மாதிரியே வீடியோஸ்லாம் வந்து டோட்டலா போடுறது இல்ல. எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வீடியோ அப்படி இருக்கும். நான் வந்து நிறைய நூத்து கணக்கான ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணிருக்கேன். சோ யாருமே அந்த மாதிரி சென்ட்ரிக்கா போக வேணாம். ஏன்னா எந்த ஒரு பர்சனையும் நம்ம கார்னர் பண்ணி நம்ம சொல்ற மாதிரி இல்ல. சோ அதனால நான் சொல்றேன், ஏன்னா நிறைய நல்லவங்களும் நல்லவங்க நம்ம பார்த்தா படத்துல எல்லாம் சில விஷயங்கள் சுத்தி இருக்கிறதுல எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா, அதை வச்சு ஒரு
ரீல் தான், ரீல் வீடியோ தான். ஓகேவா? சோ ஒன்னு ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் வந்து அது சென்ட்ரிக்கா போட்டதுனால லைக் இவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்க்கே அகெயின்ஸ்டான பர்சன் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். நான் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸை தான் எதிர்த்து வீடியோஸ் போடுறேனே தவிர எந்த ஒரு பர்சனையும் நான் எதிர்த்து வீடியோஸ் வந்து போடுறேன்னு நினைக்கல. அந்த வயலன்ஸ் பண்றவங்க மாமியாரா இருக்கணும்ன்ற அவசியமும் கூட இல்லை. அது யாரோ ஒரு எக்ஸ் பர்சனா கூட இருக்கலாம். வயலன்ஸ் யாருமே பண்ணக்கூடாது. ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஈவன் அம்மா வந்தாலும் சரி, அந்த பொண்ணோட அம்மா வயலன்ஸ் பண்ணாலும் அதுவும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அது அதுக்கு தான் நான் வீடியோ நான் பண்றேனே தவிர எந்த ஒரு பர்சனையும் கார்னர் பண்ணி நான் பண்ணணும்னு நினைக்கல. எந்த ஒரு ஃபேமிலியிலயும் இந்த வீடியோஸ்னால பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுதான் எனக்கு மெயின். நான் வந்து ஃபன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஃபன் இல்ல, அதுல வந்து ஒரு மெசேஜ். இன்கேஸ் வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்காவது உண்மையிலேயே வருத்தப்படுறீங்க, உண்மையிலேயே ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னா தெர் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் தட். இல்லைனா யார் அதை பண்றீங்களோ அதை பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு அஃபெக்ட் ஆகுதா, அதனால ஏதாவது ஒரு ரிசல்ட் வரும், அந்த மாதிரி தானே தவிர இன்கேஸ் அது உங்களுக்கு வந்து செட்டை மேட்ச் ஆகல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம கிட்ட இல்லாத போது அந்த அந்த வீடியோஸ் நமக்கு செட் ஆகல அப்படின்னா வந்து அதை ரொம்ப உள்வாங்கிக்க வேணாம்னு நான் சொல்வேன். இந்த மாதிரி தான் இருப்பாங்களோ, அந்த மாதிரி தான் இருப்பாங்களோ. ஒருத்தர் சில பேர் மெசேஜ் அனுப்புறாங்க இந்த மாதிரி தான் மாமியார் இருப்பாங்களா, அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் இருப்பாங்களா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பயமா இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நம்ம நியூஸ் பேப்பர்ல நிறைய படிக்கிறோம், நிறைய பாக்குறோம். ஸோ அதுக்கான ஒரு மெசேஜை தான் நம்ம எடுத்துக்கணும் அது. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க, உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாங்க, நீங்க ஒர்க் பண்றீங்களா, பேபிஸ் என்ன படிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்றாங்க. நான் வந்து இப்போ ஒர்க் பண்றது இல்லைங்க, வெளியில வேலைக்கு போய் ஒர்க் பண்றது இல்ல, வீட்டுல கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கிற முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஐஷு போறதுக்கு முன்னாடியே டெலிவரி டைம்ல இருந்து குவிட் பண்ணாங்க. முன்னாடி ப்ரோக்யூர்மெண்ட் இன்ஜினியர், நானும் ஒரு இன்ஜினியர் ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பேபி பாத்தீங்கன்னா என்னோட பையன் வந்து படிக்கிறான். மறந்துட்டா வாய் டக்குன்னு ஓகே. அவன் கிளாஸ் டீச்சர் பேர் என்ன தெரியுமா? தெரியாது. ஓகே. என்னோட ரெண்டாவது குழந்தை பாத்தீங்கன்னா இப்பதான் 3 வயசு, 3.5 வயசுல தான் இந்த ஸ்கூல் ஊர்ல அது அட்மிஷன் பண்ணுவாங்க எல்கேஜிக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா சுகன்யா டபிள்யூ, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, ஹோம் மேக்கரா இல்ல ஒர்க் பண்றீங்களா, உங்க ஏஜ் ஒன்றும் நிறைய க்வெஸ்சன் இருக்குது, ஒன்று சொல்லிடுறேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்காங்க. ஹோம் மேக்கரா இல்ல ஒர்க் பண்றீங்களா? ஐ அம் எ ஹோம் மேக்கர். போத் இயர்லியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எஸ் ஃபுல் யூடியூப் ஃபுல்லாவே வந்து ஹேண்டில் பண்றாங்க எடிட்டிங். இல்ல அப்படி அது பண்ணலனாலும் வீட்ல யாரோ சும்மா இருக்க போறது இல்ல, வீட்ல ஹவுஸ் வைஃப் இருந்தா. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் கேட்கும்போதே நான் வந்து பாக்கும்போது நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களா கேக்குறேன். ஆமா ஒர்க் பண்றேன், முன்னாடி வெளியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப வீட்ல ஒர்க் பண்றேன், அவ்வளவுதான். ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. உங்க ஏஜ் என்ன? எனக்கு வந்து 32. சுர சுடலை சிஸ்டர், நண்பனுக்கு ஜோலோ சிப்ஸ் பிராங்க் பண்ணுங்க. பாத்தீங்களா எங்க வந்து பப்ளிக்கா என்ன பிராங்க் பண்றது? एक्चुअली அது ஃபன்னா இருக்கும், நிறைய சேனல்ஸ்ல பண்றாங்க, பட் எங்களோட पर्सनल ஒபினியன் நம்ம உடம்பையும் एक्चुअली நாங்க முன்னாடியே பண்ணனும் நினைச்ச நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அது வந்து ஹெல்த் इश्यूज வரும், அதனால பண்ணனும் நினைக்கல. நானும் பண்ணனும் நினைக்கல. இல்ல இல்ல एक्चुअली நான் பண்ணுவேன், பட் இவங்களுக்கு ஹெல்த் इश्यूज இருக்கு, நமக்கு ஹெல்த் इश्यूज இந்த காரம் रिलेटेडா, அதனால ஹெல்த் इश्यूजனா அந்த மாதிரி வியாதி எல்லாம் ஒண்ணும் இல்ல. வியாதி கிடையாது, காரம் மீன்ஸ் இட்ஸ் எ டேஞ்சரஸ் பதினா சொல்றது. ஆக்சுவலா சைனீஸ் நூடுல்ஸ் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, ஸ்பைசி நூடுல்ஸ் சாப்பிட்டா ரொம்ப காரம். அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தா ரொம்ப மத்தவங்களை வருத்திக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு? நமக்கு இருக்கிற உடம்ப வந்து நம்ம பாதுகாக்கணுமே தவிர அதை அழிச்சிக்க கூடாது, அவ்வளவுதான். சண்முகி திருப்பதி, ஹாய் சிசி அவாயு. ஹாய் சண்முகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நானு. சம்யுக்தாயி, உங்களை எதுவும் தப்பா சொல்லல. பாருங்க. So all the bits for your life, you know, you have to settle up and say, so all the bits for your future. So, the next question is,
பேசிக் அரபிக் தமிழ் அப்படின்றவங்க எப்ப இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆவீங்க? நாளைக்கே ஜாபுக்கு வச்சா நான் ரெடி டு கம் டு இந்தியா. சென்னையிலேயே ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், ஏன்னா வந்து இந்தியாவில் வர்றது பிரச்சனை கிடையாது. நம்ம ஊர்ல சொந்த ஊர்ல இருந்தா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சொந்த ஊர்ல வேலை கிடைச்சதுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸி. ஏன்னா இந்த இந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 to 4 hours டிஃபரன்ஸ். இப்ப நான் இந்தியால நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்கனாலும் சென்னை அதுக்கு நான் இங்கே இருந்துருவேன்ல, அதுக்கு நமக்கு இங்கே இருந்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கிறோம். ரொம்ப நாள் பிரதர் சிஸ்டர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு சொல்லாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா? அதுமே ஒண்ணு இல்லங்க, நான் எப்பவுமே உண்மையாக நினைப்பேன். அதனால எனக்கு போய் பேசுறது பிடிக்காது. இவர் எந்த அளவுக்கு வந்து சொல்லிடுவாரு அப்படின்னா, ஒரு கடைக்கு போய் இவர் பனியன் வாங்க போறாருன்னு வைங்களேன், ஹலோ இங்க பச்சை கலர் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு எதை வாங்கட்டும் கரெக்டா சொல்லு அப்படி அப்படின்ற வரைக்கும், அப்பனா எந்த அளவுக்கு அவர் போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாருன்னு பாத்துக்கோங்க. அது ஆக்சுவலா அதுதான் ஒளிவும் வரைவிப்பாக இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, இவர் லைஃப்ல இது வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணி எடுக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் என்னோட இது எனக்கு நாலேஜ் இருக்கணும், என்னோட எனக்கு தெரியணும் அப்படின்றதுல ரொம்ப இது இதுவா இருப்பார். ஏதாவது ஒரு ஆபீஸ்ல நடந்தா கூட இமீடியட்டா அது வாய்ஸ் மெசேஜாவது அனுப்பிடுவாரு. சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் சார், என்ன சொல்றது, இப்ப பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் பினான்சியலாவும் சரி, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட அந்த மாதிரி சொல்றேன். ஓவராலா வீடெல்லாமே இவங்க தான் பாத்துக்கிறாங்க. இந்த மளிகை சாமான் லிஸ்ட் போடுறது இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சிருக்கும். எந்த விஷயம் அண்ணா அண்ணாட்ட சிஸ்டர்ட்ட ஹெவியா லைக் பண்ண வச்சது? ஒரு ரெண்டு பேரும் கேக்குறாங்களா? நீ சொல்லு பஸ், ஏன்னா எல்லாத்தையும் ஒரு விஷயமும் இல்ல. லென்த்தா போற மாதிரி நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடுறேன். எனக்கு இவர்கிட்ட லைக் பண்ண விஷயங்கள்னா வந்து எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி எதுவுமே இவர்கிட்ட என்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும், கன்சல்ட் பண்ணிட்டு டெசிஷன் எடுக்கணுன்றத விட எனக்கு அந்த விஷயம் தெரியணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், அவுட் சைட் அவேர்னஸ் அதெல்லாம் நிறைய எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கு ரிலேட்டடாகவே இருக்காது. இப்போ ஒரு இன்ஜினியர் படிச்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கா, சயின்ஸில் போய் டாக்டருக்கு தெரியாத விஷயம்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவா, அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சி தெரிஞ்ச மாதிரி பேசுவா. ஆனால் ஒன்றும் தெரியாது, அப்படி கிடையாது, உண்மையாக தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னா உண்மையாக தான் இருக்கும். எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாத விஷயம் பார்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் வேந்து இருக்கேன் பார்த்துங்களேன். அதே இவளை மாத்தே தான் என் பையனும் வந்துன்னுக்கிறான். அதான் பண்ண முடியும், என்ன பண்ணுறது, விதி அப்படி சொல்கிறீங்களா? இல்லை இல்லை. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், ப்ரோசிஸ் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது கஷ்டமான கேள்வி கேட்டுட்டீங்க. அப்படிலாம் கிடையாது, இந்த உயிர் உள்ளவரை லவ் பண்ணிட்டே இருப்போம். உஷாவா படம் பேரு? இல்ல அது மாதிரி அவளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்து கை பிடிச்சி அம்மி அரைச்சி சட்னி அரைச்சி வளருங்க. அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க அப்பா கையில கொடுத்தாரு, இதாங்க என் பொண்ணு பார்த்தோம் கண்கள பாத்துங்க. அப்ப கை பிடிச்சேன். படிக்கும்போது ஒரு பக்கம் வந்து ஐ ஃபீல் சோ மச் ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் சோ மச் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்றேன். ஸோ என்ன நம்பி நீங்க வந்து கேளுங்க, ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட். பட் அட் த சேம் டைம் நான் வந்து
ரொம்ப ஒரு என்ன சொல்றது அவ்வளவு மேரேஜ் மேரேஜ் லைஃப்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இல்ல. பட் நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா உங்களை என்ன விட சந்தோஷப்படுறது யாருமே கிடையாது சீரியஸா. சோ அதனால ஓவர் பொசிசிவ்ங்க பசங்க வந்து கேட்டுக்கறாங்க டாடில வந்து கட்டிபுச்சு ஹே என்ன எங்க ஹஸ்பண்ட்ல கட்டிபுச்சிக்கற போடா அப்படி அப்படி சொல்வா அந்த மாதிரி கரெக்டர் சொல்லிடுறேன் நான் கொஞ்சம் இது பதிலே அக்கா ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் மேல ஓவர் பொசிசிவ் வருது இதனால ஃபேமிலியில ஃபைட் வருது எனி சொல்யூஷன்ஸ். ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் மேல எதனால பொசிசிவ் வருது அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்கான ஒரு சொத்து இல்லை. ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லி பசங்க இருக்கிறாங்க, ஹஸ்பண்டுக்கு அம்மா இருக்கிறாங்க, ஹஸ்பண்டுக்கு அப்பா இருக்கிறாங்க, ஹஸ்பண்டுக்கு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் ஐ மீன் நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கவுங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க ஓகேங்களா. சோ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வேற ஒருத்தவங்க ஹஸ்பண்டா இருப்பாங்க பெரும்பாலும் அடிக்கும் அதான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ள பொசிசிவ்னஸ் வந்து வரக்கூடாது. இப்போ இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க அப்படின்னா ஐ ஷுட் கிவ் ஹிஸ் ஸ்பேஸ் அவரோட ஸ்பேஸ் அவருக்கு நான் கொடுக்கணும். அவரு எத்தனை மணி நேரம் பேசினாலும் அவரோட ஸ்பேஸ் அவரோடது. அதே மாதிரி ஒய்ஃப் வந்து அவங்களோட அம்மா கிட்டயோ அப்பா கூட பேசினாலும் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா என்னோட ரிலேஷன்ஷிப் வித் மதர் அண்ட் ஃபாதர் இஸ் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. ஸோ அதுல வந்து நம்ம தலையிடவே கூடாது, அதுல பொசிசிவ்னஸே வரக்கூடாது. ஆனா ஃப்ரெண்டு ஆஃபீஸ் கொலீகு என் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம், என் கூட வேலை பார்க்குறவங்க அவங்க கிட்ட நான் ஃபோனில் மணிக்கணக்காக பேசுவேன்னா ஃபோன் கனெக்ஷனையே கட் பண்ணிடலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணிடலாம். ஆமாம் அதனால அதெல்லாம் தப்பு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வேலை பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மணிக்கணக்காக ஃப்ரெண்ட்ஸோட விடிய விடிய ஃபோன் கிடையாதுங்க சரியா. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம லிமிட் பண்ணிக்கிறது ஐ திங்க் இன்கேஸ் இட் இஸ் காசிங் ஃபைட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவுட் சைட்லேருந்து வர்றவங்க ரிலேஷன்ஷிப் விட இது வந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க நல்ல பேர் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, ப்ரோ என்ன படிச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், உங்க மேரேஜ் லவ் ஆர் அரேஞ்ச் எங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் கம்மிங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா நாங்க அரேஞ்ச் பண்ணி தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. லவ் மேரேஜ் சொல்றதுனால என்ன ஒரு பந்தா இருக்கு அப்படி இல்ல ஒண்ணு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க லவ் மேரேஜ் மாதிரி தெரிஞ்சுங்க கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க எதுவும் பேச போதில் பிரச்சனைகள் அப்படியே முடிஞ்சிடும். எவ்வளவு கத்த போறா வாய் வலிக்கிற வரி கத்துவா அப்படியே முடிஞ்சிடும். இது நான் அவ கூட சேர்ந்து சண்டை போட நினைச்சுங்க சண்டை முத்திடும் சரிங்களா. யாரோ ஒருத்த விட்டு கொடுத்து போகணும் அதான் நான் சொல்ல வரேன் சரிங்களா. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் நினைக்கிறதே ஃபாலோ பண்ணணும் நம்ம நினைக்க முடியாது. ஒய்ஃபும் அதே மாதிரி தான், அவங்க என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் அவர் கேட்கணும் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. அவங்களோட பாயிண்ட்ஸ்ல அவங்க கிளியரா இருக்கட்டும், நம்மளோட பாயிண்ட்ஸ்ல நம்ம கிளியரா இருக்கணும். ஈச் அதர் வந்து ரெஸ்பெக்ட் மோர் தென் லவ். நீங்க லவ் பண்றத வந்து கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு முதல்ல வந்து ஒரு மனுஷனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கணும். அதே மாதிரி தான் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா யார் மேலே யார் கீழே அப்படின்றது கிடையாது. ஒரு பொண்ணுனா கீழே தான் இருக்கணும், பையனா எப்பவுமே ஒரு அடி மேலதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் யாரும் போய் நடக்கிறதுங்க. நீங்க எவ்ரிபடி இஸ் ஈக்குவலுங்க. இப்போ உங்க ஃபேமிலியில வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா, இல்ல இன்கேஸ் அவங்க ஹஸ்பண்டோட ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஒய்ஃபை வந்து யாராவது திட்டினாங்களோ இது சொன்னாங்களோ ஹஸ்பண்ட் ஷுட் பி தேர் ஃபார் தட் ஒய்ஃப்.
ஓகேவா, அவங்க கூட நிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த ஹஸ்பண்ட், அந்த வைஃப் பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் நம்பி தான் வந்து சொல்றது ஒழுங்க சொல்லுவாங்க. கூட நிக்கணும்னா அவங்க போய் கூட நின்றுட்டு வால் மாதிரி நிக்க கூடாதுங்க. கூட அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு பதில் பேசணும், என்ன சொல்றாங்களோ அதை வந்து வைஃப்க்கு சப்போர்ட்டவா பேசணும். சரியா, இந்த பாகுபலி படத்துல வந்து அவர் யாரு அவர் சொல்லுவார், உன்னுடைய உன்னுடைய மானத்திற்கும் உன்னுடைய மரியாதைக்கும் எந்த ஒரு பங்கமும் வராமல் நான் பாதுகாப்பேன், என்ன நம்பி நீ வந்திருக்க, அதனால அதுக்கு எந்த ஒரு இழுக்கும் வராது அப்படின்னு. எந்த அந்த பாகுபலி வந்து எப்படி வந்து தேவசேனா கை பிடிச்சி கூட்டிட்டு வராரோ அதே மாதிரி காம், தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் ஃபன் ஹியர். ஓகே, இது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த கேள்வியோட நான் முடிக்கிறது நான் ரொம்ப இது பண்ணிட்டேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது ரொம்பவே சீரியஸான டாபிக். ஆக்சுவலி ஒரு ஒரு ஒய்ஃப் எப்போ வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போறான்னா, அவ வந்து அந்த ஹஸ்பண்டை மட்டுமே நம்பி ஒரு வீட்டுக்கு போறான். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல அந்த அவருமே நமக்கு துணை இல்லை அப்படின்னும் போது ஷி ஹாஸ் நோபடி. ஓகேங்களா, அவளுக்கு யாருமே அங்கே இல்லை, அந்த ஹஸ்பண்டே இல்லைன்னா யாருமே இல்லை, யார் சப்போர்ட் பண்ணாலும் அதுக்கு எடுபடவே எடுபடாது. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லையும். ஸோ அந்த ஆப்போசிட் சைடு வந்து மோஸ்ட்லி நடக்காது. ஏன்னா ஒய்ஃப் வீட்டில் வந்து ஹஸ்பண்டை வந்து யாரும் குறி வச்சு தாக்கி நான் பார்த்து கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ அப்படி நடந்தாலுமே வந்து ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹஸ்பண்டுக்கு தான். அது எல்லாருமே மோஸ்ட்லி பண்ணுவாங்க, யாருமே ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க அது. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நம்ம வந்து சொல்லிடணும். ஸோ இதுதாங்க இந்த கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டின் சூப்பரான கொஸ்டினோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிப்போம். ரொம்ப ஆல்ரெடி லென்த்தா போயிடுச்சு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் நீங்கள் கேட்டவங்களுக்கு எல்லாமே ரெஸ்பெக்டோட எல்லாமே பதில் சொல்லுவாங்க. ரெஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.